பண்டி என்ன பண்டி ஸ்லைம் ஃபுல்லா பைப்பிங் பாக்ல போட்டு வச்சிருக்கா இது எப்படி போட்டா நீ எங்க கிட்டயும் காமிச்சிருந்தா நாங்களும் கத்துக்கிட்டு இருந்திருப்போம்ல இப்போ என்ன உங்களுக்கு ஸ்லைம் எப்படி இந்த கோன்குள்ள போடணும்னு தான தெரியணும் அது நான் உங்களுக்கு கத்து தரேன் பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்லைமோட mix பண்றக்கு என்னென்ன இருக்கு glitter glue இருக்கு foam balls இருக்கு பண்டி பண்டி இந்த கைனெடிக் சாண்டோட கூட mix பண்ணலாம் அதுக்கு அப்புறம் டூத் பேஸ்டோட நிறைய பேர் mix பண்றாங்க இந்த liquid ஸ்லைமோட mix பண்ணி பார்க்கலாம் இதுவும் ஒரு glitter glue தான் பண்டி இத எல்லாத்தையும் mix பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கும் இந்த glitter-ஓட mix பண்ணினா பாக்கறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் பண்டி நிறைய கலர் glitters இருக்கல்ல அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க பண்டி நான் mix பண்றேன் பண்டி first இந்த red color-ஐ எடுத்து இந்த கோனை வந்து இந்த corner-ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் இந்த கோனை press பண்ணினோம்னா இந்த கோன் வழியாவே slime வெளியில வரும் தெரியுமா அது பாக்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கும் நான்சி உன்னால press பண்ண முடியாட்டி என்கிட்ட கூட நான் ஈஸியா press பண்ணிடுவேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஈஸியா தான் இருக்கு நானே press பண்றேன் இது சூப்பரா இருக்கு பண்றக்கு இதோட என்னென்ன mix பண்ணலாம் பண்டி நீ ஃபர்ஸ்ட் கோன்ல இருக்கிற எல்லா ஸ்லைமையும் பிரஸ் பண்ணி வெளியில எடு நான்சி நான் சொல்றேன் என்னென்ன mix பண்ணலாம்னு இரு பண்டி ஒரே நிமிஷம் இதல இருக்கிற எல்லா ஸ்லைமையும் பிரஸ் பண்ணி வெளியில எடுத்துடுவேன் இந்த ஸ்லைம் நல்ல பிரைட் レッド கலரா இருக்கல்ல இந்த ஒயிட் கலர் ஃபோம் பால்ஸ் போட்டா ஏதோ வந்து ஒரு ஆர்ட் வர்க் மாதிரி இருக்கும் இத நல்லா பிரஸ் பண்ணி விட்டு பாற இதல நல்லா அப்படியே ஒட்டிக்கும் ஆமா பண்டி இதல இருக்கிற பாசி எல்லாம் நல்லா ஒட்டிக்கிச்சு அதுக்கு அப்புறம் இந்த ஓர்பீஸ் பால் கூட போட்டுறலாம் ஓர்பீஸ் பால் பாக்கறக்கு அழகா இருக்குனா ஆனா இந்த ஸ்லைம்ல ஒட்டவே மாட்டேங்குதுனா தனியா நிக்குதுனா இருங்க நான் இத முடிஞ்ச வரைக்கும் mix பண்ண பார்த்துட்டு தரேன் பண்டி அண்ணா ப்ளீஸ் நா அடுத்து yellow color ஸ்லைம நான் கட் பண்ணி mix பண்றேன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குனா இந்த கோனை கட் பண்ணி அதுல இருந்து பிரஸ் பண்ணி ஸ்லைம வெளியில எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குனா சரி சிண்டு நீயே பண்ணு ஆனா பாத்து கேர்ஃபுல்லா பண்ணு உன்னால பிரஸ் பண்ண முடியலனா என்கிட்ட கொடுத்துரு அண்ணா இல்ல நான் இந்த கோனை பிரஸ் பண்றது ஈஸியா தான் இருக்கு நல்ல ஜாலியாவும் இருக்கு கஷ்டமா இல்ல அண்ணா அண்ணா இது ரொம்ப லைட் கலரா இருக்கல்ல இதோட mix பண்றக்கு நல்ல டார்க் கலர் glitter பவுடர் போட்டா நல்ல கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கும்ண்ணா சிண்டு அப்படினா இந்த green color glitters ஆட் பண்ணு சிண்டு வாவ் உண்மையாவே இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பண்டி எனக்கே டச் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு ரோசாக்கா டச் பண்ணி பாருங்க தொடறக்கே ரொம்ப சாஃப்ட்டா இருக்குக்கா எஸ் பண்டி இது தொடறக்கே ரொம்ப சாஃப்ட் இருக்கு பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இது கலக்கறக்கே மனசு வர மாட்டேங்குது இது கூட கொஞ்சம் கைனெடிக் சாண்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம் போச்சு yellow color slime இப்ப green color ஆவே மாற போகுது ஏற்கனவே glitter போட்டதுல பாதி green-ஆ மாறிடுச்சு இப்ப கைனெடிக் சாண்ட் வேற போட்டாங்க இது green-ஆ yellow வானே தெரியல அந்த அளவுக்கு green-ஆ மாறிடுச்சு அக்கா இந்த சாண்ட் நல்லா போய் ஸ்லைம்ல ஒட்டிக்கிச்சுக்கா தொட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ஐயோ இது என்னது இது glitter glue தானே ஆமாக்கா இந்த green color slime-க்கு red color glitter glue போட்டா நல்லா இருக்கும் இந்த slime இது இன்னும் சாஃப்ட் ஆக்கிருச்சுக்கா நீங்க வேணா தொட்டு பாருங்க ஓகே சிண்டு கைய எடு இந்த purple color slime-அ நான் தான் mix பண்ண போறேன் ரோஸ் பாத்து கட் பண்ணு பெருசா கட் பண்ணிட்டியா ஈஸியா வெளியில வரணும்ங்கறதுக்காக எஸ் பண்டி இவங்க எல்லாம் கார்னர்ஸ்ல குட்டி குட்டியா கட் பண்ணாங்க நான் பெருசா கட் பண்ணிட்டேன் அப்பதான் ஈஸியா வெளியில வரும் அக்கா அக்கா இதோட டூத் பேஸ்ட் mix பண்ணுங்க அக்கா டூத் பேஸ்ட் இது வரைக்கும் நம்ம ஸ்லைமோட mix பண்ணவே இல்ல ஓ மை காட் எனக்கு டூத் பேஸ்ட் mix பண்ணும் போல தான் இருக்கு பட் இத தொடறக்கே ரொம்ப பயமா இருக்கு கையில ஃபுல்லா டூத் பேஸ்ட் புடிச்சுக்கோ அக்கா உங்களுக்கு பிடிக்கலனா என்கிட்ட கொடுங்கக்கா எனக்கு ஆசையா இருக்கு இங்க பாருங்க இந்த கலர்ஃபுல் ஓர்பீஸ் பால் போட்ட உடனே இந்த ஸ்லைமே எப்படி கலர்ஃபுல்லா மாறிடுச்சுன்னு பாருங்க அட ஆமா சோட்டு இந்த வயலட் கலருக்கு இந்த ஓர்பீஸ் பால் வந்து பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த டூத் பேஸ்ட் போட்ட உடனே ஸ்லைம்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு ஓகே இத mix பண்ணி முடிச்சிட்டீங்களா கையை எடுங்க அடுத்து நான் பண்ண போறேன் இந்த ப்ளூ கலரை எடுத்து கட் பண்ணி நான் தான் முழுசா பண்ண போறேன் நீங்க யாரும் எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டீங்கறீங்க இதுல நான் என்ன ஆட் பண்ண போறேன் தெரியுமா மிளகாய் பொடி அச்சச்சோ அக்கா மிளகாய் பொடி கண்ணல பட்டா கண்ணு பயங்கரமா எரியும்க்கா ஏங்க மிளகாய் பொடி எல்லாம் போட்டீங்க ஏ மக்கு சிண்டு レッド கலரா இருந்தா அது மிளகாய் பொடியா நல்லா பாரு அது கோலை பொடி அடுத்து பாத்தியா கலர்ஃபுல்லா glitter பவுடர் ஆட் பண்றேன் இந்த மாதிரி நல்ல பிரைட்டா டார்க் கலர்ஸ் போட்டாதான் நல்லா இருக்கும் என்ன என் கைய கழுவறக்கே ஒரு வாரம் ஆயிடும் ஏங்க கலர் பொடிய மிளகாய் பொடினு சொல்லி எங்க எல்லாத்தையும் ஏமாத்துனீங்க போங்கக்கா எல்லாம் ஒரு டைம் பாஸ்க்கு தான் சிந்து போர் அடிக்குதுல அவன வம்பிழுத்தா ஜாலியா இருக்கும் சரி அடுத்து pink கலர் யார் mix பண்ண போறா பண்டி அண்ணா பண்டி அண்ணா இந்த pink கலர் ஸ்லைம நான் ஓபன் பண்றேன்னா ஓபன் பண்ணு சிந்து ஆனா உன்னால பிரஸ் பண்ண முடியுமா இந்த கோன்ல இருந்து பிரஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஓகேனா
கோன்ல இருந்து மட்டும் நீங்க பிரஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு அப்புறம் நான் மத்த ஐட்டम्स எல்லாம் போட்டு நானே mix பண்றேன். எனக்கு ஆசையா இருக்குனா. சரி இந்தா பிரஸ் பண்ணிட்டேன். நீயே mix பண்ணு. இந்த ரெட் கலருக்கு போட்டிங்கல்ல அதே மாதிரி pink கலருக்கு இந்த foam balls போடுற. பாக்கறதுக்கு பாருங்க அழகா இருக்கு. சோட்டு இன்னும் ரெட் கலர் glitter powder வந்து மீதி இருக்கு பாரு. அதை யாருமே யூஸ் பண்ணல. நீ யூஸ் பண்ணு சோட்டு. எங்க போட சொன்னா கீழ போடுறா பாரு. பிளேட்ல போடுறா பாருங்க. பாவம் நான்சிய வா சின்ன பொண்ணு தானா. நிறைய போட மாட்டேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் போடுவேன். அப்பதான் வந்து ஸ்லைமோட கலர் மாறாது. நீங்க எல்லாம் ஸ்லைமோட கலர் என்னன்னே தெரியாத அளவுக்கு அதல mix பண்ணிட்டீங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு கைனெடிக் சாண்ட் ஆட் பண்ண போறேன். ஏ சோட்டு, நீ இந்த கலர் கைனெடிக் சாண்ட் ஆட் பண்ணினா ஸ்லைமோட கலரே தெரியாம போக போகுது பாரு. கொஞ்சம்தான் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம்தான் ஆட் பண்ணுவேன். எவ்ளோ ஆட் பண்ணிட்டா இப்போ பார்க்கறேன். ஸ்லைமோட கலர் பிங்காவே இருக்கா இல்ல வயலட்டா மாறுதான்னு பார்க்கலாம். அண்ணா இந்த சாண்ட் போய் ஸ்லைம்ல நல்லா ஒட்டிக்கிச்சுனா அது ஓகே. இப்போ நீ என்ன கலர் யூஸ் பண்ண? பிங்கா ரெட்டா வயலட்டா? ஸ்லைமோட கலர் மாறாதுன்னு சொன்னா இப்போ என்னன்னே தெரியாத அளவுக்கு உன்னோட ஸ்லைமோட கலரும் மாறிடுச்சு பாரு. பண்டி இனி கடைசியா green மட்டும் தான் இருக்கு. இதையும் mix பண்ணி முடிச்சிட்டு என்ன பண்ணப் போறோம்? இத mix பண்ணினதுக்கு அப்புறம் இந்த mix பண்ணி வச்சிருக்கோம் பாத்தியா, இத எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்துணும். அப்படியே 1 கிலோ அளவுக்கு ஸ்லைம் வரும். ஐயோ அவ்ளோ வருமா அண்ணா? அப்ப அது எல்லாத்தையும் mix பண்ணி என்னடா பண்ணப் போறோம்? சமைச்சு சாப்பிட போறோம். இது என்னடா பண்ணுவாங்க? நல்லா விளையாண்டுட்டு தூக்கி தான் போடணும். எங்க அம்மா கண்ணல எங்கயாவது பட்டுச்சுன்னு வெச்சுக்கோ அவ்ளோதான். பண்டி இது நிறைய இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு கை வச்சு mix பண்ணலாம். பண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. ஆமா நான்சி, ஆளுக்கு ஒரு கை விடுங்க. இத mix பண்றதே கஷ்டமா தான் இருக்கு. அந்த பக்கம் ஒரு ஆள் புடிச்சுக்கலாம், இந்த பக்கம் ஒரு ஆள் புடிச்சுக்கலாம். ரெண்டு பக்கம் புடிச்சு இழுத்தோம்னா அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும் தெரியுமா? இதெல்லாம் mix பண்ணதுக்கு அப்புறம் கலர் பாரு எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. அடையாளமே தெரியாம போயிடுச்சு. இது ஸ்லைம் தானானே டவுட்டா இருக்குது. இழுங்க இழுங்க விடாதீங்க. ஆளுக்கு ஒரு கை புடிச்சு அந்த பக்கம் நல்லா இழுங்க. இன்னும் நல்லா பெருசா வரும். இப்படி துணியை வந்து புளியற மாதிரி புளிங்க. நல்லா இழுங்க. அதுல இருக்கிற ஓர் பீஸ் பால் எல்லாம் கீழே வந்து விழுகுது பாருங்க. நல்லா இழுங்க. அண்ணா என்னடா இது? பாக்கறதுக்கு டேப்லெட் மாதிரி இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த மருந்து சாப்பிடணுமாண்ணா? எதுக்கு நான் சாப்பிடணும்? சிண்டு இதெல்லாம் மருந்து கிடையாது. சிண்டு என்ன போட்டிருக்குன்னு பாரு. டைனோசர் ஃபார்ம் அனிமல்ஸ்னு போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம சுடுதண்ணியில போட்டோம்னா இது அப்படியே பெருசாகும் தெரியுமா? பாக்கறதுக்கே நல்லா இருக்கும். இந்த டேப்லெட் எல்லாம் எடுத்து சுடுதண்ணியில போட்டா இந்த மாதிரி மாறிடுமா? நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லனா. சீக்கிரமா பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு சுடு தண்ணி ஊத்திக்கணும். பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணணும். தண்ணி வந்து நம்ம கைய சுற்ற கூடாது சரியா? தண்ணி ரொம்ப சூடா இருந்தா பெரியவங்களை வச்சு பண்ணணும். இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு தான் தொடணும். தண்ணியா கையால தொட கூடாது. இப்போ தண்ணி ரொம்ப சூடா இல்ல, அதனால நான் கையாலயே இந்த கேப்சூல்ஸ் எல்லாத்தையும் கரைக்க பாக்குறேன். அண்ணா அண்ணா நான் ஸ்பூன் வச்சு பண்றேன்னா நீங்க கை வச்சு பண்ணுங்க. இது கரையறக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் தான். பாத்தியா ஒவ்வொண்ணா கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஹாய் ஆமாண்ணா, ஒவ்வொரு டேப்லெட்டா கரைஞ்சு ஒவ்வொரு அனிமலா மாறிட்டு வருது. சிண்டு மாறினது எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்ல வை. என்னென்ன ஃபார்ம் அனிமல்ஸ் இருக்குன்னு பாக்கலாம். ஆமாண்ணா, ஆடு கோழி மாடு எல்லாம் இருக்குண்ணா. அண்ணா டக் ராபிட் கூட எங்கயோ இருந்துச்சே. இது வான் கோழி தானே? ஆமா சிண்டு, அது டர்க்கி தான். இங்க பாத்தியா கடைசியா பிக் கூட இருக்கு. அண்ணா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அடுத்த டைனோசர் டேப்லெட்ஸ நான் தண்ணியில போட்டு பாக்குறேன்னா. சரி பாத்து கேர்ஃபுல்லா போடு. சுடுதண்ணில கை வச்சு பண்ணாத சிண்டு, ஸ்பூன் வச்சு கரைச்சு விடு. ஓகேண்ணா, நான் சுடுதண்ணில ஸ்பூன் வச்சே கரைச்சு விடுறேன். டைனோசர்ல என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைனோசர்ஸ் இருக்கும்? நீ தண்ணியில போட்டு கரைச்சு பாரு, உனக்கே தெரியும் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு. அண்ணா இது அந்த மாதிரி இல்லனா இது ஃபாஸ்டா கரைஞ்சிருச்சு. தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு சூடா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா கரையும். ஆனா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். லாஸ்ட் டைம் இப்படி தான் நான் கைய சுட்டுக்கிட்டேன் தெரியுமா? ஸ்பூன் வைக்காம கையில வச்சு டைரக்டா எடுத்து என் கையில சூடு பட்டுருச்சு. டைனோசர்லயே நிறைய இருக்கு பாருங்களா. பாக்கறதுக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கலர் கூட வேற வேற இருக்குண்ணா. அண்ணா இது எங்க வீட்டுக்கு போறப்ப ஆளுக்கு ஒரு பாக்கெட் எடுத்துட்டு போகட்டுமாண்ணா?